எம்ஜிஆர் அவர்கள் நல்ல காரியங்களுக்கு நன்கொடை வழங்குவதிலும் சரி, நாட்டுக்கும் மொழிக்கும் உழைத்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதிலும் சரி முதலாளாக நிற்பார். அப்படி உதவும் போது அரசு நடைமுறைகளால் தாமதமோ விதிமுறை மீறலோ இல்லாமல் பார்த்து கொள்வார். வெள்ளையர்களுக்கு சிம்ம சுபமாக திகழ்ந்த பாலகங்காத திலகர் அவர்களுக்கு புனேயில் விண்கலை சிலை வைக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்தது. தேசிய தலைவரான திலகர் அவர்களின் சிலையை நிறுவ மற்ற மாநிலங்களின் பங்களிப்பும் இருக்க விரும்பி எல்லா மாநிலங்களிடமும் மகாராஷ்டிரா அரசு நிதி கோரியது. திலகரின் பேரன் அந்த மாநிலத்தின் சட்ட மேலவை தலைவராக இருந்தார். சிலை அமைக்க நிதி கோருவதற்காக அவர் தமிழகம் வந்தார். அப்போது தமிழக சட்ட மேலவை தலைவராக இருந்த மாப்போசி அவர்களுக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதிவிட்டு குறிப்பிட்ட நாளில் மாப்போசி அவர்களை வந்து சந்தித்தார் திலகர் அவர்களின் பேரன். அன்று தமிழக சட்டப்பேரவை மற்றும் மேலவை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மேலவை தலைவரான மாப்போசி அவர்களின் அறையில் அவரை சந்தித்த திலகரின் பேரன் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார். அதை அறிந்து பேரவை நடவடிக்கையில் பங்கு கொண்டிருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் மாப்போசியின் அறைக்கு வந்துவிட்டார். திலகர் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட இருப்பதையும் தமது வருகைக்கான நோக்கத்தையும் எம்ஜிஆர் அவர்களிடம் திலகரின் பேரன் தெரிவித்தார். உடனே தனது செயலாளரை அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் அவரது காதில் ஏதோ சொன்னார். செயலாளர் வெளியே சென்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் அறையிலிருந்து காசோலை புத்தகத்தை கொண்டு வந்தார். காசோலையில் ₹50,000 தொகையை எழுதி கையெழுத்திட்டு திலகர் சிலை அமைக்க இது என் நன்கொடை என்று கூறி திலகரின் பேரனிடம் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். இவ்வளோ பெரிய தொகையை முதல்வர் தனிப்பட்ட முறையில் தருவார் என்று எதிர்பார்க்காத திலகரின் பேரன் எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினார். காசோலையை பெற்றுக்கொண்ட திலகர் அவர்களின் பேரனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அரசிடமிருந்து தான் பணத்தை எதிர்பார்த்தேன், நீங்கள் சொந்த பணத்திலிருந்தே கொடுத்து விட்டீர்கள் என்று எம்ஜிஆர் அவர்களிடம் கேட்டார் திலகரின் பேரன். அரசு மூலம் கொடுக்காமல் நீங்களே கொடுத்தது ஏன் என்ற அவரது சந்தேகம் அந்த கேள்வியில் இருந்தது. அது எம்ஜிஆர் அவர்களுக்கு புரியாமல் போய்விடுமா என்ன? அரசாங்கம் நிதியிலிருந்து கொடுப்பதென்றால் நான் எழுதும் கடிதம் முறைப்படி ஒவ்வொரு துறையாக சென்று ஒப்புதல் பெற்று பணம் கிடைக்க மாத கணக்கில் ஆகும். அதை தவிர்க்கவே என் சொந்த பணத்தை கொடுத்தேன். மேலும் திலகர் அவர்களின் சிலை அமைய நானே நன்கொடை வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்ல, நடைமுறைக்கேற்ப முடிவெடுக்கும் எம்ஜிஆர் அவர்களின் திறனையும் தேசப்பற்றையும் கண்டு சிலிர்த்தார் திலகரின் பேரன்.